ஹலோ, நான் தான் உங்க பீம்பாய். நம்ம இன்னைக்கு எங்க நிக்கிறோம்னா, மீனாட்சிபுரத்துல இருக்கிற மணியடிச்சாங்கோயில் ஜங்ஷன்ல இருக்கிற விஎஸ் டிஃபன் சென்டர், அங்கதான் நிக்கிறோம். வாங்க, டிஃபன் சென்டர்ல என்னெல்லாம் இருக்குன்னு போய் பார்க்கலாம். மசாலா ஊத்தப்பம் வந்துடுச்சு, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸ்டார்டாக சொல்லணும்னா சூப்பராக இருக்குது. சன்னா மசாலா ப்ளஸ் சாம்பார் சட்னி டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குது. அந்த சன்னா மசாலா தமிழில் வந்து கடலை மசாலான்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனியன் ஊத்தப்பம் வந்தாச்சு. தோசை எப்படி சுட்டு மேலே கொஞ்சம் உள்ளி போட்டு நெய்யெல்லாம் போட்டு டேஸ்ட் சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குது. தேங்காய் சட்னி செம்ம காம்பினேஷனாக இருக்குது, ரெண்டும் நல்ல ஒரு டேஸ்ட் தருது கண்டிப்பாக. ஸோ அடை தோசை வந்துடுச்சு, பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. இலையோட பெருசாக இருக்குது, அதனால் மடக்கி கொஞ்சம் மடக்கி வச்சுக்கிறேன். டேஸ்ட் பண்ணுவாங்க. எனக்கே அடை தோசை ஃபஸ்ட் டைம் தான் சாப்பிட்டு பார்ப்போம்ட்டுருக்கேன். கடலை அரைச்சி வந்து பச்சரிசி கூட கலந்து அதை அப்படி சுட்டு அதை ஒரு அடையாக வந்து அதில் கொஞ்சம் சில்லி கொஞ்சம் வெட்டி போட்டு கருவேப்பிலை அதெல்லாம் போட்டு ஸ்மெல்லுக்கு அதை போட்டு அடையன்னு சொல்கிறது இதுதான். டேஸ்ட் நல்லா இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் எனக்கே நல்லா ஃபஸ்ட் டைம் பிடிச்சிட்டு சட்னி கூட டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். தக்காளி சட்னி கூட அருமையாக இருக்குது. ஒரே பத்தாது போலயே. இதுதான் நெய் ரோஸ்ட். சட்னி ஒரு ட்ரை பண்ணி வாங்கலாம்.
பிரமாதமாக இருக்கு. இந்த நெய்ரோஸ் தான் என்னை பொறுத்தவரை எல்லாரும் பொறுத்தவரையும் நினைக்கிறேன் கிங் ஆஃப் தோசஸ், பெஸ்ட்டாக இருக்கும். பொடி தோசை வந்துடுச்சு, அருமையாக ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. சாப்பிட்டு பார்ப்போம். தோசை சுட்டு அந்த இட்லி பொடி சொல்லுவாங்களே, இட்லி பொடி அப்படி ஃபுல்லாகவே அந்த பேரே பொடி தோசை தான். ஸோ அதில் கொஞ்சம் ஆனியனும் போட்டு அப்படியே ஃபுல்லாக மடக்கி சுட்டு மடக்கி எடுத்து கொண்டு வந்துருக்காங்க. பொதுவாக அந்த தோசை பொடி அந்த காம்பினேஷன் எப்போவுமே, அதாவது சின்ன பிள்ளையிலேருந்தே அது 90s கிட்டுக்கு வந்து ஸ்பெஷல் தான். ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணியே ஆவாங்க 90s கிட். வாத்து ஆம்லேட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சாஃப்டாகவும் இருக்கு, டேஸ்ட்டும் இந்த கோழி முட்டையோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் வருது. ஸோ அண்ணாச்சி தான் அந்த ஹோட்டல் ஓனர். அண்ணாச்சி உங்கள் பேர் என்ன? செல்வம். இந்த ஹோட்டல் எத்தனை வருஷமாக இருக்குது? 26 ஆச்சு. 26 வருஷமாக இதே இடத்துல தான் இருக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம். வேறு நீங்கள் தான் மாஸ்டருங்கயோ? நானும் என் மகன், என் பையன் நான் தான் மாஸ்டர். வேறு எப்படிங்க ஸ்பெஷல் ஐட்டம்ஸ்? ஸ்பெஷல் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெகுலராக மூவாம்ளா அப்படிங்கிற ஒரு ஐட்டம்னா? எங்களுக்கு ரெகுலராக சென்னா மசால் சப்பாத்தி, சென்னா மசால் ஊத்தாப்பம், ஆனியன் ஊத்தாப்பம் அவங்களோட ஸ்பெஷல். ஆனியன் ஊத்தாப்பம்? ஆமாம். வேறு அடை தோசை, பொடி தோசை, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு நம்மள. உங்களுக்கு ஸ்பெஷல் மூவிங்கன்னா சென்னா மசாலா? சென்னா மசாலா, காலிஃப்ளவர், காலிஃப்ளவர் ஊத்தாப்பம், பொடி தோசை, டெய்லி ஒரு வெரைட்டிஸ் நிறையா போடுவோம் தோசை ஐட்டங்களை. தோசை அதுக்கு மேலே என்ன? ஆமாம் ஆமாம். சரி அண்ணாஜி, இனி மேலும் மேலும் இந்த கடை வளர என்னோட வாழ்த்துக்கள். வாத்து ஆம்லேட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வழக்கமாக ஆம்லேட் போடுற மெத்தடு தான், பட் அதோட ரா மெட்டீரியல் அந்த முட்டை மட்டும் வாத்து முட்டை, முட்டை மட்டும் வாத்து முட்டை. நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க, உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அத பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க பீம் பாய். நாம இன்னைக்கு எங்க நிக்கிறோம்னா மீனாட்சிபுரம், அதாவது மணியாட்டை. இவன் வேற என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா.